கேப்டன் விஜயகாந்தோடைய அந்த இறுதி ஊர்வலம், அப்புறம் அவர் வந்து இருந்த அந்த பூத உடலை பார்க்கறதுக்கு தமிழ்துறை உள்ள பல பேர் திரண்டு வரணும்னு நினச்சாங்க, நான் வரல. ஆனால் அதன் பிறகு அவருடைய சமாதியை இல்லைன்னா அவர் வீட்டில் போயிட்டு ஆறுதல் சொல்கிறதுல அவருடன் நடித்தவர்கள் ஒருத்தராக இப்போ வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, வெளியூரில் இருந்தவங்க, வெளிநாட்டில் இருந்தவங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நடிகை பானுப்ரியாவுக்கும் அந்த மாதிரியான ஒரு மனசு இருந்திருக்கும் அப்படின்னு. ஏன்னா வந்து விஜயகாந்தோடு ரெண்டு படம் வந்து, ஒன்று பரதன், இன்னொன்று சத்ரியன். ரெண்டு படமும் ரெண்டு பேருக்குமான அந்த கெமிஸ்ட்ரின்னு வாங்க இல்லைங்களா, அது பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இப்போ என்ன ஏன் பானுப்ரியாவை பற்றி நினச்சிக்கிட்ட நீ அப்படின்போது, அயலான் படம் பார்க்கும்பொழுது ஒரு ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் காட்சி தான் வந்திருப்பாங்க சிவகார்த்திகனுக்கு அம்மனா அம்மாவாக. அப்புறம் சமீபத்தில் அவங்களுடைய ஒரு பழைய பேட்டி ஒன்று தெலுங்கு சேனலில் பார்த்துக்கிட்டு இருந்தேன், சப்டைட்டிலோடு தான், எனக்கு தெலுங்கு தெரியாது. அது சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கடந்த 3-4 வருடமாக எனக்கு வந்து மெமரி லாஸ் ஆகிட்டுருக்கு, நினைவாற்றல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்கிறேன். முன்ன மாதிரியான உடல்நிலை எனக்கு கிடையாது, 56 வயசு தாண்டியாச்சு. குறிப்பாக இந்த நினைவாற்றல் அதுதான் ஒரு ஆர்டிஸ்ட்க்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் என்னதான் ப்ராம்ப்டிங் கேமராவுக்கு பின்னாடி இருந்து சொன்னாலும் வந்து ஒரு டைலாக்கை மனப்பாடம் பண்ணி பேசுறது அதுதான் ஒரு தனிக்கலை. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அப்படி கண்ணை மூடிக்கிட்டு இருப்பாரா, வந்து பக்கத்தில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரோ டைரக்டரோ அந்த டைலாக் சொன்ன பிறகு கிளம்பு அப்படின்ட்டு அந்த சொன்ன டைலாக்கை பிசுறு தட்டாமல் வந்து கேமராமேன் பேசுவாராம், மாடுலேஷனோட ஏற்ற இறக்கத்தோடு. அதெல்லாம் பிறவி நடிகன். அது மாதிரி நிறைய பேரை சொல்லலாம். இங்கே மனப்பாடம் பண்ணிட்டு சொல்கிறது ஒரு பெரிய விஷயம். வந்து பானுப்ரியா அந்த பேட்டியில் சொல்கிற ஒரு கசப்பான சம்பவம் என்னென்னா, இங்கே தமிழ் சினிமாவில் நடந்து தான் பேரை சொல்ல அவங்களும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நான் தமிழில் ஒரு படம் பண்ணுறேன், இப்போ தான் டைலாக் சொல்கிறாங்க, ஒரு ஒரு கூட்டு குடும்பம் மாதிரியான ஒரு கதை அந்த படம், நீங்கள் அநேகமாக கண்டுபிடிச்சிடுவீங்க. நீங்கள் சொல்கிறாங்க நான் போயிட்டு மனப்பாடம் பண்ணிக்கிட்டு போயிட்டு கேமராமேன் நிற்கிறேன், டைலாக் விட்டுறேன், ஒன் மோர், மறுபடியும் நிற்கிறேன், டைலாக் விட்டுறேன், ஒன் மோர், ரீடேக் போய்கிட்டே இருந்தோடனே அந்த ஹீரோ டென்ஷன் ஆகி, ஒன்று டைலாக்கை மாற்றுங்க இல்லைன்னா வந்து இவங்கள மாற்றி தொலைங்க அப்படின்ற அளவுக்கு. ஏன்னா ஹீரோ இவங்களுடைய காம்பினேஷன், அவர் ரொம்ப வருத்தமான அந்த இளம் ஹீரோ அப்படி சொன்னது ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏன்னா அவங்க அப்பா கூட கூட அவங்க நடிச்சிருக்காங்க. பானுப்ரியாவுக்கு இதை சொன்னேன் இல்லைங்களா, இந்த பரதன், சத்ரியன், நம்ம எத்தனையோ படத்துக்கு சொல்லலாம். வந்து நீங்கள் சைதை தமிழர்சின்னு ஒரு கேரக்டர் பங்காளி படத்தில், உண்மையிலேயே மிரட்டலான ஒரு கேரக்டர் வந்து பானுப்ரியா. எனக்கு அப்படி சைதை தமிழரசி மாதிரியான ஒரு கேரக்டரும் பண்ண தெரியும், ஆஹான்னு ஒரு படம், ரகுவரனுடைய மனைவியாக கட்டுக்கோப்பான ஒரு பிராமண குடும்பத்தில் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டரும் என்னால் பண்ண முடியும். அப்படி தர லோக்கலாக எடுத்து ஒரு சோடா பாட்டில் அடிக்கவும் தெரியும், ஒரு மடிசார் கட்டிக்கிட்டு அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் எனக்கு பண்ண தெரியும். ஒரு அம்மன் வேடம் போட்டால் அப்படி இருப்பாங்க வந்து பானுப்ரியா. என்ன சொல்கிறாங்க, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அதே போல தான் வந்து, இல்லை என்னை பற்றி, என் உடல்நிலையை பற்றி ஒரு தவறான வதந்தி பரவுது. ஏறக்குறைய கனகாவுக்கு நடந்த மாதிரி, இல்லை கனகாவுக்கு பரவன மாதிரியான ஒரு வதந்தி பரவுது. அந்த வதந்தி வந்து மீடியாக்களில் பேசப்படுது, எழுதப்படுது, சோசியல் மீடியாவில் வந்து அப்படியே வைரல் ஆகுது. அது தமிழில் மட்டும் கிடையாது, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா என சவுத் இந்தியாவில் அத்தனை படத்துலையும் நடிச்சிருக்காங்க பானுப்ரியா. ஒருத்தர் கூட ஃபோன் பண்ணி எனக்கு என்னன்னு கேட்கவே இல்லை. யாராவது ஒருத்தர் வந்து என் செல்ஃபோனையும் என் லேண்ட்லைனையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், எங்கேயாவது இருந்து ஒரு ஃபோன் வந்து இது உண்மைதானா, அப்படி ஒன்று இருக்கா, உனக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு ஒரு ஃபோன் கால் வேணும்னு பார்க்குறேன், இல்லை இதுதான் சினிமா, நான் எப்போ புரிஞ்சுக்கிட்டேன் சினிமான்து இதுதான் அப்படின்னு. ஆனால் ஒருத்தர் ஓடோடி வந்து என் வீட்டு காலிங் பெல்லை அடித்து, ஹைதராபாத்தில் இருக்கேன் நான், அழுதும் கதவை திறந்தா என்னாச்சு பானு அப்படின்னு அந்த குரலையும் நான் பார்த்த உடனே உடஞ்சி அழ ஆரம்பிச்சிட்டேன். அப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டு மும்பையிலேருந்து இதை கேள்விப்பட்ட ஃப்ளைட்டை பிடிச்சி உன்னை பார்க்கணும்னு வந்தேன், நான் ஃபோனில் கூட உன்னை தொடர்பு கொள்ள விரும்பலை அப்படின்னு. நீ கிளம்பு பாம்பேக்கு போகலாம், நான் உன்னை பார்த்துக்கிறேன். இல்லை இல்லை இல்லை, எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு நீ வந்து அந்த கேட்டு விசாரிச்சது நேரில் வந்தது எனக்கு பெரிய ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியலன்னு ஆனந்த கண்ணீரில் அழ ஆரம்பிக்கிறாங்க பானுப்ரியா. அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக தேத்துறாங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, நடிகை ராதா. ஏன்னா இவங்கெல்லாம் 90s சமகாலத்தில் ஒன்றா நடிச்சிருந்தவங்க. அதான் சொல்கிறாங்க வந்து அதே பானுப்ரியா ஒரு விஷயத்தில் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இந்த 80s ரீயூனியன்னு தொடர்ச்சியாக வந்து ரெண்டு லாக்டவுனுக்கு முன்ன வரைக்கும் நடந்ததுன்னு நினைக்கிறேன். தமிழ்லேயே வந்து 80s இந்த சிரஞ்சீவி, ரஜினிகாந்த், கமலஹாசன், ஸ்ரீபிரியா, ராதிகா, சரத்குமார், சுமலதா,
இவங்கள்லாம் அடிக்கடி அந்த ஸ்டில்லு ஒன்று வரும், ஒரே யூனிஃபார்ம் இல்லைன்னா ஒரே காஸ்டியூம்ஸில் நிற்கிற மாதிரி. இதில் ஒரு ரீயூனியனில் கூட என்னை கூப்பிடுறதே இல்லை, அதை பற்றிலாம் நான் கவலையப்படுறதே இல்லை, அவ்வளோதான் சினிமா அவ்வளோதான் அப்படின்னு. என்ன தான் அவங்க வந்து ஒரு கேஷுவலாக சினிமா அவ்வளோதான் சொல்லிட்டாலும் ஒரு வழின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. 157 படம், 1967 பிறந்த ராஜமுந்திரில் ஒரு சாதாரண, ஆந்திராவில் உள்ள ராஜமுந்திரில் ஒரு சாதாரண குடும்பம், மிக மிக சாதாரண குடும்பத்தில் ரெண்டு பெண்கள் ஒரு தம்பி, அவங்க தங்கச்சி கூட நிஷாந்தின்னு நடிக்க வந்தாங்க. அப்படி இருந்து முதல் படம் தமிழ் படம் ஒன்று, அந்த படம் பெருசாக கிளிக் ஆகலை. பேர் வந்து ஒரிஜினல் பேர் வந்து மங்கம்மா, அவங்களுடைய குலதெய்வத்துடைய பேரை வச்சுருக்காங்க. மங்கம்மாவது இதுவாவது தூக்கி போடுங்கன்னு சொல்லி பானுப்பிரியான்னு பேர் வைக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தமிழ், தெலுங்கு, கன்னடம் மூணு லாங்குவேஜ்லேயும் படுபிசியாக நடிச்சிட்டு இருக்காங்க. பயங்கரம். இங்கே பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து சத்யராஜ், கார்த்திக்கு, விஜயகாந்த், கார்த்திக் ரொம்ப முக்கியங்க. கோபுரவாசலியில் வந்து படம் வந்து அட்டகாசமாக எடுக்கணும். அந்த படத்தோடைய ப்ரொடியூசர் யாருன்னு உங்களுக்கு தெரியுங்களா, வந்து இப்போது இருக்கார் அருள்நிதி, அவங்க முதல் முதல்ல எடுத்த படம் வந்து, அவருடைய தந்தை தமிழரசு ப்ரொடியூசர். நிறைய படம் சொல்லலாம் வந்து, நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் வந்து. பானுப்பிரியா, குறிப்பாக பானுப்பிரியாவுடைய அந்த ஒரு ஒரு அந்த கண்ணழகு, ஒரு வெள்ளந்தியான அந்த சிரிப்பு, எந்த கேரக்டருக்கும் பொருந்தி போகக்கூடிய ஒரு தன்மை. இப்போ ஒரு நடிகைக்கு வந்து தொடர்ந்து ஒரு மெமரி லாஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு பெரிய பெரிய போராட்டமான ஒரு விஷயம். சில நேரங்களில் சில மனிதர்கள்னு ஒரு படம் வந்தது, அந்த படத்தில் அது மாதிரி தான் நான் வந்து மறுபடியும் கூப்பிட்றாங்க, நான் ஹைதராபாத்லேருந்து வந்துட்டேன், வந்த பிறகு நான் நிற்கிறேன், நான் சொன்னதெல்லாம் மனப்பாடம் பண்ணதெல்லாம் மறக்குது. ஆனால் அந்த டீமே எனக்கு வந்து ஒரு சீனியர் நடிகை, எத்தனையோ படங்களில் நடிச்சிருக்காங்க, எவ்வளோ சவாலான கேரக்டர்லாம் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ ஆர்டிஸ்ட் கூட இதுவாக இருக்காங்கன்னு சொல்லி அந்த டைரக்டர் அந்த கேமராவுக்கு பின்னாடி இருந்து ப்ராம்ப்டிங் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க, நீங்கள் வந்து கேமராவை பார்த்து நீங்கள் சொல்ல 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 எனக்கே கொஞ்சம் வெக்கமாகி போச்சு. இதுக்கப்புறம் வந்து நடிப்பு நிறுத்திடலாம், இப்படி ஒன்று ஏன் வந்து, நான் வந்து ஒரு காலத்தில் வந்து சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் அப்படின்னு பேர் வாங்கின எனக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்றது. திடீர்னு அவங்களுடைய கணவருடன் டைவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு வதந்தி ஒன்று வருது. அப்புறம் ரொம்ப காலமாக அது இருக்குது, கணவரை விட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க பானுப்பிரியான்னு. அப்போ அந்த பேட்டியில் சொல்கிறாங்க, நான் இல்லை இல்லை கணவர் இறந்துட்டாரு, அதை பற்றி நான் பேச விரும்பலை, டைவர்ஸ்ன்னு சொல்கிறதுலாம் சும்மா அப்படின்னு. அவருக்கு ஒரு மகள் இருக்கிறார் அபிநயா, லண்டனில் வந்து ஒரு நேச்சுரல் தெரபி சம்மந்தமான ஒரு படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக அவர் கணவரை பற்றி இவங்க சொல்லலை இல்லைங்களா. இவங்களுக்கு திருமணமே 1998 ஆதர்ஸ் கௌஷ் அப்படின்ற ஒருத்தர் கூட திருமணம் நடக்குது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷம் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. வேற ஒரு சினிமாவுக்கே ஏற முடிவு கட்டி வச்சுட்டு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்பொழுது எதிர்பாராத விதமாக அவருடைய கணவர் இறந்து போகிறாரு. ஒரு பேரிடியாகிடுது. ஏன்னா வந்து ஒரு மகளை காப்பாற்றணும், ஃபேமிலியை ரன் பண்ணோம், ஹைதராபாத்தில் ஒரு வீடு இருக்குது, சென்னையில் வந்து வாடகை எடுத்து தங்கிட்டுருக்கோம், ரெண்டு பேரும் வந்து போகணும், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது திரும்ப ரீஎன்ட்ரியாக வந்து நடிக்க வராங்க. குறிப்பாக வந்து பானுப்பிரியா நல்ல குச்சிப்புடி டான்ஸர், வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய விருப்பம் என்னன்னா ஒரு டான்ஸ் ஸ்கூல் வைக்கணும் அப்படின்னு, அதுவும் வந்து சென்னையில் வைக்கணும். இங்கே டான்ஸ் மாஸ்டர்ஸ் எப்படி இருக்காங்க, கலா, ஜெயந்தி, பிருந்தா, அது மாதிரி வந்து ஒரு மாஸ்டர் ஆகணும்னு ஒரு கட்டத்தில் வந்து நினச்சவங்க வந்து பானுப்பிரியா. அப்புறம் நடிகையான பிறகு நடிகையாக இருந்தாலும் ஒரு டான்ஸ் ஸ்கூல் நடத்தினா அந்த டான்ஸ் ஸ்கூலில் திறமையான ஆட்களை, திறமையான நபர்களை, ரொம்ப வசதி இல்லாதவங்களுக்கு கொண்டு வந்து அவங்களை டான்ஸ் சொல்லித்தரணும்னு இது பண்ணுறாங்க. அந்த டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்கிற அளவுக்கு கூட அவங்ககிட்ட அந்த பொருளாதாரம் இவ்வளோ தூரம் சம்பாரிச்சாங்களா என்ன ஆகிடுச்சுன்னா, அது குடும்ப பெண்ணில் சில கதைகள்லாம் இருக்குது வந்து, அதுக்குள்ளே போனோம்னா ரொம்ப டெப்த்தாக போகணும். பானுப்பிரியாவோட வீடு டி நகர் ஆந்திரா கிளப் விஜயராகவா ரோட்டில் மிகப்பெரிய வீடு இருந்தது, ஒரு வீடு. அது ஒரு சின்ன சொத்து தகராறுலாம் நடந்து அது பெரிய பிரச்சனையெல்லாம் உண்டாகுச்சு. ஒரு கட்டத்தில் வந்து பானுப்பிரியா வெளியேற்றப்பட்டு இருக்க இடம் கிடைக்காமல் சென்னையில் அவங்க தங்கியிருந்த இடம் தெரியுங்களா, ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒரு அறை, ஒரு மேக்கப் அறை கொடுத்தது வந்து ஏவிஎம் சரவணன் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அந்த ப்ரொடக்ஷன் சீரியலில் நடிச்சிட்டு இருந்தாங்க. நீங்கள் விஜயராகவரோடு வந்து சென்னையில் ஆந்திரா கிளப் பக்கத்தில் ஒரு முக்கியமான இடம், அந்த இடம் அந்த பில்டிங் அப்படியே தான் இருக்குது, அது எங்கே கை மாறி எப்படி மாதிரி இதுவாகிடுச்சு அந்த எனக்கு எப்படி தெரியாதுன்னா, அது வந்து இவங்க வாடகைக்கு விட்டு இருக்கும் பொழுது ஆர்கே செல்வமணியுடைய அலுவலகம், ராஜமுத்திரைன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அப்போ நான் அவரை மீட் பண்ணி
பார்க்க போனப்போ இது மானப்பிரியா வீடு அப்படின்னாங்க அடையாளத்துக்கு. யாருன்னா கேட்கும்போது அப்போலாம் இங்கே செல்ஃபோன் கிடையாது இல்லைங்களா, ஒரு அடையாளத்துக்கு இப்போ கூட இருக்குது மனோ வீடு அப்படின்னு சொல்லுவாங்களே பாடகர் மனோ வீடு, அது மாதிரி பானுப்பிரியா வீடு அதுன்னு கேட்டோன்னா இது தாங்க அப்படின்னு. கல்பனா ஹவுஸ் ஷூட்டிங் வீடுலாம் சொல்லுவாங்க, அது ஆச்சி ஹவுஸ் அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு ஒரு பிரமாதமான டி நகர் மையப்பகுதியான ஒரு வீடு இங்கே இருந்தாங்க வந்து ஏவிஎம்மில் சில காலம் இருந்தாங்க. இவ்வளோ போராட்டத்துக்கு பிறகு நடிக்க வந்த அவங்களுடைய அந்த இன்டர்வியூ பெரிய வருத்தமாக இருந்தது. இந்த அயர்லாண்டில் கூட ஒரு ஒரு சின்ன கேரக்டர் அவங்க பண்ணது கூட, ஏன்னா அயர்லாண்ட் ரொம்ப காலமாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, ஒரு செம் அந்த சமயத்தில் எடுக்கிற சமயத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அவங்களுக்கு இல்லையான்னு தெரியல. வந்து இன்னும் கூட அந்த அயர்லாண்டில் வந்து இவங்களை சரியாக பயன்படுத்திருக்கலாமே அப்படின்ற அளவுக்கு தோணுச்சு. வருங்க சத்யராஜ் கூட ஒரு பிரமாதமான பேர், விஜயகாந்த் கூட, கார்த்திக் கூட, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். வந்து ஒரு போல்டான ஒரு ஒரு நடிகை வந்து திரையில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சூழ்நிலை, ஒரு குடும்ப கஷ்டம், ஒரு மன அழுத்தம், இதெல்லாம் சேர்ந்து ஒரு மெமரி லாஸ் என்ற ஒரு விஷயம், எல்லாரும் தன்னை புறக்கணிக்கிறார்கள். ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் நடிக்கிறேன் நான், ஒரு ஹீரோ ஒரு சின்ன பையன், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு என்னுடைய அனுபவம், நான் நடித்த படங்கள் கூட அவர் 10 படம் கூட பார்த்துருக்க மாட்டார், 157 படத்தில் 10 படம் கூட பார்த்துருக்க மாட்டார் போலது. அவர் உடனே காது படவே சொல்கிறாரு, அந்த அம்மாவை வேணா அமிச்சா அனுப்புங்க, இல்லை டைலாக் இல்லாமல் அந்த அம்மாவை நடிக்க வைங்க அப்படின்னு அங்கேயே மனசு வந்து போயிடுச்சு அப்படின்னா. இதுக்கு சொல்ல வரோம்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு நம்முடைய உடல்ன்ற ஒரு விஷயம் இருக்குது, அதை தாண்டி நம்ம மனசுன்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப சட்டில்டாக வச்சுருக்கணும். ஏன்னா நீங்கள் நம்ம வெளியிருந்து பார்க்குற ஒரு நடிகர் நடிகை இவங்களெல்லாம் பார்க்கணும், வெளியிருந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ஏதோ இதுவாக தெரியும், அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற அழுத்தம் இருக்குங்களா, அதுதான். நீங்கள் வந்து பென்ஸ்கா இருக்கலாம், லாம்போர்கினி இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், மாளிகையாக இருக்கலாம், ஆனால் மனம் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணும். அவங்களுக்குள்ள ஏக்கம் என்னன்னா, நம்மள மாதிரி இவங்கள மாதிரி போய் ஒரு டீ கடையில் நின்று டீ சாப்பிட முடியலையே, ஒரு ரோடுகள்லேருந்து ஒரு 4 இட்லி சாப்பிட முடியலையே, ஒரு சுதந்திரமாக போக முடியலையே, நீங்கள் தங்க ஸ்பூனில் வச்சு சாப்பிட்டா கூட மன நிம்மதியோடு சாப்பிடணும். இந்த மன அழுத்தம் தான் ஒரு கட்டத்தில் உடல் ரீதியான பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்குது. இந்த மனசை ரொம்ப சுத்தமாக வச்சுருங்க, இதுவாக இருங்க, எதிர்பார்க்காதீங்க, எது கிடைக்கணுமோ அது கிடைச்சே தீரும். நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க, இது இங்கே வாழ்க்கை வந்து சும்மா கொஞ்ச நேரம் தான், அது வரைக்கும் நம்மள நிம்மதியாக 4 பேருக்கு உதவியாக வாழ்ந்துட்டு போங்க. இதுதான் பானுப்பிரியா சொல்கிற விஷயம், இதுதான் பல பெரியவர்களும் சொல்கிறாங்க, அனுபவப்பட்டவர்கள் சொல்லும்போது அதில் இன்னும் அழுத்தம் அதிகம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன், நன்றி.